எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய புத்த மடம் இருந்ததாம். அந்த புத்த மடத்தில் மிகப்பெரிய களிமண்ணால் செய்யப்பட்ட புத்தர் சிலை இருந்துச்சாம். அந்த புத்தர் சிலையை நிறைய புத்த துறவிகள் வழிபடுவாங்க. அந்த புத்த மடத்திலேயே அந்த புத்தர் சிலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் மாற்றலாம் அப்படின்னு நினச்சி அங்கே இருந்த தலைவர் முடிவு பண்ணாராம். அதனால் அந்த சிலையை கிரேனோட உதவி கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு வேலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த சிலையை தூக்கும் பொழுது அந்த சிலையில் ஒரு சின்ன கிராக் ஏற்பட்டுச்சான். அதோட பலத்த மழையும் பெஞ்சுதான். அந்த சிலை வந்து ரொம்ப பலவீனமானதுனால அந்த சிலையை இருந்த இடத்துலையே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துலையே வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் நைட்டு அந்த புத்த மதத்தோட தலைவர் அந்த சிலையை பார்க்கலான்ட்டு போயிட்டு கிராக் விழுந்த இடத்த போய் டார்ச் வச்சு அடித்து பார்த்தாராம். பார்க்கும் பொழுது அந்த கிராக் விழுந்த இடத்துல மினுமினுன்னு இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த களிமண்ணை கொஞ்சம் அகற்றி பார்த்தாராம். அகற்றி பார்க்கும் பொழுது அது ஒரு தங்க சிலை மாதிரி தெரிஞ்சுதான். அப்புறம் ஊர் மக்களோட உதவியோட அந்த சிலையில் இருக்க எல்லா களிமண்ணையும் அகற்றி பார்த்தா அது மிகப்பெரிய தங்க புத்தர் சிலையாக தெரிஞ்சிச்சான். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவரும் களிமண்ணால் மூடப்பட்ட தங்க சிலை, நம்மளுக்குள்ளே இருக்க குவாலிட்டியும் எபிலிட்டியும் வெளிக்கொண்டு வர நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வெளியில் தள்ளி தங்க சிலையாக நம்ம வரணும். நன்றி.